எமர்ஜென்சி பாஸ் அப்படிங்கிறது இந்த 144 தடை சட்டம் என்பது வந்து நம்ம யாருமே வெளியே போகக்கூடாது. அவர்களுடைய நன்மைக்காகவே, அவருடைய நன்மைக்காகவே இது யாருமே வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அரசாங்கம் இந்த தடை உத்தரவை அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில காரணங்கள், எமர்ஜென்சி காரணங்களுக்காக ஒரு இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, தங்களுடைய குடும்பத்தில் அவர் யாராவது இறந்திருந்தால் அந்த காரியங்களுக்கு செல்வதற்காக அவருக்கு பாஸ் வழங்கப்படும். அதே போல் தங்கள் குடும்பத்தினர் யாருக்கேனும் ஏற்கனவே திருமணம் நிச்சயத்திருந்திருந்தால் அதில் கலந்து கொள்வதற்கு இந்த பாஸ் வழங்கப்படும். அப்புறம் மெடிக்கல் எமர்ஜென்சி, ஏதாவது ஒரு காரணங்களுக்காக மெடிக்கல் எமர்ஜென்சி ஆஃப் த ஃபேமிலி மெம்பர், நீங்கள் இங்கே கூட்டி போகணும், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இல்லை இங்கே சிகிச்சை பெறணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, இது மூணாவது காரணத்துக்காக இந்த பாஸ் வழங்கப்படும். இது மூணுக்கு தானே தவிர மற்ற எந்த ஒரு ருட்டீன் காரணத்துக்காக நாம் இந்த பாஸ் வழங்கப்பட மாட்டாது. அதில் வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும், சென்னையிலிருந்து தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்கள் செல்வதற்காகவும், அதே மாதிரி சென்னையிலிருந்து வெளி மாநிலங்களுக்கு செல்வதற்காகவும் சென்னை பெருநகர காவல் ஆணையருக்கு இந்த வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் பிற மாவட்டங்களிலிருந்து சென்னை வருவதற்கும், பிற மாவட்டங்களிலிருந்து வெளி மாநிலம் செல்வதற்கும் அவர்கள் ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. CCW TNPOLICE@gmail.com அப்படிங்கிற அந்த இமெயிலில் அவங்க இமெயில் பண்ணனா அவங்க அதை விசாரணை செய்து பாஸ் வழங்குகிறார்கள். என்னுடைய உண்மை நம்மகிட்ட வந்து அதை கேட்கும்போதோ அல்லது விண்ணப்பிக்கும் போதோ உண்மைத்தன்மையை வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம கொடுப்போம். அதனால் யார் வந்து தவறான ஒரு இதை கொடுத்து நம்ம வாங்க முயற்சி செய்யப்பாங்க. இப்போ எல்லாருமே இங்கே வராங்க நேரடியாக, இமெயிலில் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டு அப்ளிகேஷன் போட்டு வரணுமா டேரெக்டாக? இல்லை, ரெண்டும் இமெயில் போட்டாலும் வரலாம். ஏன்னா ஏற்கனவே முதல்ல அறிவித்த உடனே தமிழ்நாடு முழுசு இருந்து இங்கே ஒரே நம்பராக இருக்கிறதுனால தமிழ்நாடு முழுசு வந்து இந்த இமெயில் கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக அதை பிரிச்சுட்டாங்க. ஸோ தமிழ்நாடு பிற மாவட்டங்கள்லேருந்து இங்கே வர்றதுக்கு அவங்க டிஜிபி ஆஃபீஸில் அது ஒரு தனி ஒரு குழு ஏற்படுத்தி அவங்க பார்த்துக்கிறாங்க. சென்னையிலேருந்து பிற மாவட்டங்கள் போகிறதுக்கும், சென்னையிலேருந்து பிற மாநிலங்கள் செல்வதற்கும் இந்த மூணு காரணங்களுக்காக மட்டுமே இங்கே வழங்கப்படுது. மாநிலங்களுக்கு செல்வதற்கு இப்போ இங்கே உள்ள தமிழ்நாட்டுக்குன்னா அந்தந்த ஸ்டேட்டில் நம்ம போலீஸை பேசி, அந்த மாவட்ட போலீஸை பேசி நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணிக்குவோம். வேற மாநிலமாக இருக்கும்போது அந்த பாஸ் வந்து வேற மாநிலத்துள்ள போலீஸை வந்து எப்படி ஏற்றுக்குவாங்க, அது எப்படி பண்ணிக்கலாம்? இல்லை, காவல்துறை இப்போ மற்ற மாநிலத்திலேருந்து வரும்போது நம்ம ஏற்றுக்கிறோம், அதே மாதிரி இங்கேருந்து போகும்போது நம்ம ஏற்றுக்கோம். சார், இப்போ வெளி ஸ்டேட்லேருந்து வரவங்களுக்கு தான் அந்த சிசிடபிள்யூபிஎன் போலீஸ் அப்படின்னு வெளி ஸ்டேட் இல்லை, வெளி மாவட்டம் சென்னையை பெருநகரத்தை தவிர வெளி மாவட்டம். திருமணத்துக்கு போறாங்க அப்படின்னா அந்த நாட்களுக்கு இல்லை, அவங்க போறவங்களை எல்லாம் மெடிக்கல் டெஸ்ட் அந்த மாதிரி போறாங்க அப்படிங்கிற பாஸ் கொடுக்குறவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு இல்லை.